வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தூங்கும்போது எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான கனவுகள் நம்ம காண்றது அப்படின்றது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் எப்பவுமே வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்பேன். அந்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிக், மைண்ட் ட்ரிக். அது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், 1 to 10க்குள்ள. அந்த நம்பரை 9 ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த நம்பரை 3 சப்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் வர ஆன்சரை 2 டிவைட் பண்ணுங்க. அண்ட் வந்த ஆன்சரை நீங்க ஃபர்ஸ்ட் நினைச்சீங்க தெரியுமா, அந்த நம்பரோட நீங்க சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இதோட ஆன்சர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது வந்து நான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த நம்பர் என்னன்றது நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு அதை சொல்றேன், அது சரியான்றது நீங்களே சொல்லுங்க. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நைட்டு தூங்கும்போது எப்படி நம்ம ரொம்ப இதுவாக, அதாவது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கனவுகள் காண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் என்னடா இது கனவு காண்றது, நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா, நம்மளால் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா நீங்கள் கேட்கலாம். அண்டு பண்ண முடியும். அது என்ன, அதுக்கு சில பல ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு 95% உங்களுக்கு இது நடக்கும். இது வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க சொன்னது தான் நான் இதை சொல்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏன் இது நான் கனவு காண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் உலகத்தில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, அந்த மாதிரி. அதனால அவங்களுக்கு ரொம்ப நைட் தூங்கும்போது டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் தூங்கும். ஸோ டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தூங்கினாக்கா உங்களுக்கு கனவு அவ்வளோ வராது. அண்ட் நீங்கள் ஜென்ரலாக ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனவு வராமல் ஒரு ஸ்லீப் இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்த தூக்கம், ஒரு செம்ம குட் ஸ்லீப் நீங்கள் தூங்கியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிக் நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கிங், ஒரு மியூசிக், ஹெட்ஃபோன்ஸில் மியூசிக் கேட்டுட்டு ஒரு ஹாயாக உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாக்கிங் போங்க. அந்த வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெட் டைம் போங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட இது, அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த உலகமே நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷெட்யூல் ஸ்லீப் பண்ணாதீங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் ஃபோனில் மட்டும்தான் அலாம் இருக்குன்றது, இல்லைங்க, நம்ம மைண்டுக்குள்ளேயே அலாம் இருக்குது. நீங்கள் நைட் தூங்கும்போது நீங்கள் மனசில் அம்மா காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களே அறியாமல் ஒரு முழிப்பு வந்துடுங்க, உங்களுக்கு நீங்கள் அவேக் ஆகிடுவீங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. அண்ட் ஷெட்யூல்டாக, அதாவது நான் 10 o'clock தூங்கினேன்னா கரெக்டாக 5 மணிக்கு நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வராது, அந்த கனவு உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. அண்ட் அந்த ஸ்லீப்பும் வந்து ஒரு நல்ல ஸ்லீப் கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட கனவு என்னன்றதை ஃபஸ்ட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை ஆழமாக அதை சிந்திச்சு, அந்த ஒரு அது மேலே ஒரு ஆசையை நீங்கள் க்ரியேட் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த மைண்ட்லேயே நீங்கள் தூங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கனவு வரும். அப்படியும் இல்லை சில ப்ராப்ளம்னா என்னென்னா, சைட்ஸ் இப்போ ஒரு சில சைட் தான் திரும்பினா தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த சைட் மட்டும்தான் நீங்கள் திரும்பி படுத்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான நீங்கள் நினைக்கிற ட்ரீம் கிடைக்கும். ட்ரீம்னா நம்ம வந்து அப்துல் கலாம் சார் சொன்னார், பகல ட்ரீம் காணுன்றது. நான் அதை சொல்லலை, ஈவினிங்கில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், ஐயோ நம்ம இப்படி வாழணும், நம்ம வந்து அம்பானி மாதிரி வாழணும், நம்ம ஒரு 9 கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நம்மளால் ரியாலிட்டியில் முடியாது. அதை நம்ம இந்த கனவு மூலயமா நம்ம தீர்த்துக்க வேண்டியது தான். ஸோ இதனால என்ன யூஸ்னு நீங்கள் கேட்குறீங்களா, உங்களுக்கு நீங்கள் தூங்கும்போதும் அழகாக நீங்கள் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு டிராயிங் பண்ணுறவங்க இல்லை ஒரு டேரக்டர்ஸ் இல்லை ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட் பேட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு அந்த கனவு ஞாபகம் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வரையவும் செய்யலாம், இல்லை நீங்கள் அதை ஒரு ஸ்டோரியாக எழுதி நீங்கள் அதை ஒரு ஏதோ க்ரியேட்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். புக்ஸை கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். அது வந்து உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. இதுதான் இன்னையோட சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ், இந்த கனவுகள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த ஆன்சர் என்னன்றதை நான் சொல்லி, ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஆன்சர் 3 கரெக்டாக கரெக்டாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நானும் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன்.